திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. வணக்கம் மக்களே. மிகப்பெரிய கொடிய நோய் கொரோனா. கொடிய நோயிலிருந்து விலகி குடும்பத்தாரோடு சேர்ந்திருப்போம், இணைந்திருப்போம். மிகப்பெரிய துயர செய்தி, என்னுடைய மூத்த மாமி கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு என்னை மூத்த மாமி இறந்துட்டாங்க. இறந்து இன்றோடு 8 நாட்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய முடியாம இருக்குது. இந்த துயர செய்தி ரொம்ப பாதிக்குது. ரொம்ப பல பிரபலமானவர்கள், பல பிரபலியங்கள், முக்கியமாக நடிகர் நடிகைகள் இறந்த போது நாம் அனைவரையும் கொரோனாவால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரித்தான் சக மனிதர்களும் சராசரி மனிதர்களும் இறந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இதுவரைக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பிரபலியமானவங்க இறந்த பின்பு தான் நம்ம சொல்றோம், ஐயோ அவங்க கொரோனாவால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சாமானிய மனிதர்கள் நாங்கள், எங்களுடைய குடும்பத்தாரும் கொரோனாவால் இறந்துருக்கிறாங்க. சாமானிய மனிதர்கள் நாம், நம்மளையும் தான் தாக்குது கொரோனா. பணக்காரன் ஏழை அப்படின்னு எல்லாம் பார்க்கறது இல்லை. பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வருது நோய் இல்லை. கொரோனாவிலிருந்து விலகிடுவங்க, பாதுகாப்பாக இருங்க. நாங்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம், நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. அவங்கள பற்றி நான் இதில் வெளியிடுவதற்கான காரணம், என்னுடைய ஒவ்வொரு காண்டுகளிலும் பார்த்துட்டு ரோசன் கார்டன் வீடியோ பார்த்துருக்காங்க, கத்திரிக்காய் குழம்பு வச்சு ஹஸ்பண்டோட சேர்ந்து சாப்பிட்டதை பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு உமதன்பை கண்டறிந்தே ரோசா பூத்தோட்டத்திலிருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாள். கத்திரிக்காய் பொறிச்சு கொடுக்குறாள் புருஷனுக்கு. நம்மளோட கதைக்கிறதுக்காக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்கிறாங்க. என்னுடைய முகநூல் பகுதியில் நான் வெளியிட்டது இந்த இடத்துலையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மக்களே, கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம், குடும்பத்தாரோடு சேர்ந்திருப்போம். முகநூல் பகுதியின் ஊடாக எனக்கு இரங்கல் தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நல்லதொரு செய்தியோடு வாரேன். மிக்க நன்றி மக்களே. இளைப்பா